ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஹெல்த் ஸ்ரீ சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி பூங்கார் அரிசி பயன்படுத்தி ஒரு சூப்பரான இட்லி எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்களா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டே பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி வீடியோஸ், ஸ்டோரிஸ், அதுக்கப்புறமா நிறையா வெயிட் லாஸ் ரெசிபீஸ், பாரம்பரிய அரிசியில் பண்ண ரெசிபீஸ், இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் இருக்குது. டைம் இருக்கும்போது மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், பாரம்பரிய அரிசியில் பண்ணுற கஞ்சி மாவு வந்து நாங்கள் செஞ்சு சேல் பண்ணுறோம். இது எப்படி ரெடி பண்ணி சேல் பண்ணுறோம் அப்படிங்கிறத ஷார்ட்டான வீடியோவை ஆட் பண்ணுறேன், பார்த்துட்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நிறைய பாரம்பரிய அரிசிகள் சேர்ந்து நாங்கள் செஞ்சிட்ருக்க பாரம்பரிய அரிசி கஞ்சி மாவு, இது வந்து வயசானவங்களுக்கு ரொம்ப எனர்ஜியை கொடுக்கும், பெட்ரிடனாக இருக்கிறவங்களுக்கு கூட ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டயபெட்டிக்காக இருக்கிறவங்க, குழந்தைகள், பெரியவங்க, முக்கியமாக 35 இயர்ஸுக்கு மேலே இருக்கிற அம்மாக்கள், அவங்களுக்குலாமே ரொம்ப பயன்படும் விதமாக இருக்குது. இந்த கஞ்சி மாவு வந்து முளைக்கட்டி நாங்கள் சிறுதானியங்களை பயன்படுத்தி பண்ணுறோம். ஸோ சுத்தமான முறையில் அரிசியை நல்லா கழுவி ஊற வச்சு ப்ராப்பரான முறையில் நாங்கள் பண்ணிட்டுறோம். இது வந்து உங்களுக்கு ப்ரீ ஆர்டர் பண்ணும்போது கிடைக்கும். நிறைய விதைகள் எல்லாமே நாங்கள் சேர்க்குறோம், நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நல்ல குவாலிட்டியில் உள்ள நட்ஸ் அண்ட் சீட்ஸ் வந்து சேர்த்துருக்கோம். வால்நட் சைஸ் கூட பாருங்க, ரொம்ப பெருசாக இருக்கும். அதுக்கப்புறமா மக்கானா அப்படிங்கிற முக்கியமான பொருள் சேர்க்குறோம். மக்கானாவில் வந்து எலும்புகளை பலப்படுத்துகிற சக்தி அதிகமாக இருக்குது. ஸோ இந்த சக்தி மாவு உங்களுக்கு வேணும் அப்படின்னா கட்டாயம் ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் கால் பண்ணுங்கள். பூங்கார் அரிசி இட்லி செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா, பூங்கார் அரிசி வந்து 3 கப், இட்லி அரிசி 1 கப், உளுந்து 1 கப். இந்த அளவில் வந்து உளுந்து தனியாக, அரிசி தனியாக வந்து நான் நல்லா கழுவி ஊற வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ கிளியராக இருக்குது. இந்த மாதிரி வந்து சாயம் மாதிரி அரிசியில் ரெட்டிஷாக போகாமல் ஓரளவுக்கு நல்லா கிளியராக இருக்கணும், அப்போ தான் அது வந்து நல்லா இருக்கும் அந்த அரிசி. இப்போ இதை நல்லா 8 மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறமா நான் நல்லா கிரைண்டரில் ஆட்டி ரெடி பண்ணிக்கிறேன். எப்போவுமே வந்து கொஞ்சம் குவான்டிட்டியாக இருந்தால் கூட உளுந்து தனியாக, அரிசி தனியாக நீங்கள் ஆட்டினீங்கன்னா இட்லி வந்து ரொம்ப சாஃப்டாக வரும், அது பார்த்துக்கோங்க. இப்போ வந்து இதை நான் சால்ட் எல்லாம் மிக்ஸ் பண்ணியே வந்து ஒரு 6 ஹவர்ஸ் 7 ஹவர்ஸ் வந்து நல்லா ஃபெர்மெண்ட் ஆகிறதுக்கு செட் பண்ணி வச்சிடறேன். அதுக்கப்புறமா நம்ம இட்லியை வறுத்துக்கலாம். இப்போ நமக்கு மாவு வந்து நல்லா புளிச்சிருச்சு. இது வந்து பாரம்பரிய அரிசியில் பண்ணுறதுனால 2-3 நாளைக்கு மேலே நீங்கள் இதை வச்சு யூஸ் பண்ண முடியாது, ரொம்ப புளிச்சிரும். ஸோ மாவு வந்து அதுக்கு தகுந்தா போல் வந்து உங்களுக்கு கொஞ்சம் வேணுமா கொஞ்சமாக வந்து நீங்கள் செஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ நான் இட்லி வந்து ஊற்றி ஆவியில் வேக வச்சுட்டு போகிறேன். இது மாதிரியான பாரம்பரிய அரிசிகள் எல்லாமே வந்து நம்ம லைஃப்பில் அன்றாடம் சாப்பிட்ற டிஃபன் ஐட்டம்ஸில் வந்து நீங்கள் இன்கார்ப்ரேட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ட்ரை பண்ணுங்கள். மற்றபடி இந்த மைதா பப்ஸ் அது மாதிரியான ஸ்நாக்ஸ், அன்னெசரி ஸ்நாக்ஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி செய்கிறது அது எல்லாமே நீங்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு, இது மாதிரி வெரைட்டிஸை வந்து நீங்கள் கஷ்டப்பட்டு கற்றுக்கிட்டு இதை நீங்கள் லைஃபுக்குள்ளே கொண்டு வாங்க. அப்போனா உங்களோட லைஃப் வந்து ரொம்ப நல்லா இருக்கும், ஹெல்த்தியாக இருக்கும். உங்கள் குழந்தைங்களுக்கும் ஒரு ஹெல்த்தியான ஃப்யூச்சரை வந்து நீங்கள் கொடுத்த மாதிரி இருக்கும். ஓகேவா, இப்போ வந்து நமக்கு வந்து இட்லி வந்து ஆவியில் வேக வைக்கிற டைம், நல்லா வெந்ததுக்கப்புறமா ஜஸ்ட் ஒரு நார்மல் இட்லி மாதிரி தாங்க, ஒரு 10-12 மினிட்ஸ் போதும், நல்லாவே வெந்துடும், சாஃப்டாக இருக்கும். இன்பிட்வீன் வந்து நான் அதை இன்னொரு பேட்டரும் ரெடி பண்ணுறேன். என்னென்னா ஒரு 2 கரண்டி மாவு, 2 வாழைப்பழம், அதுக்கப்புறமா கொஞ்சமாக கருப்பட்டி பால் இதெல்லாம் சேர்த்து மிக்சியில் வந்து நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு குழிப்பணியாரம் மாதிரி நான் இட்டு எடுத்துக்க போகிறேன். இது வந்து ஒரு ஸ்வீட் ஐட்டம், இது மாதிரியும் நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம், குழந்தைங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்படி செய்யும்போது நீங்கள் ஜஸ்ட் ஒரு பிஞ்ச் ஆஃப் சோடா வந்து நீங்கள் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நல்லா உங்களுக்கு வந்து உள்ளே வந்து கொஞ்சம் லேயர்டாக வரும், அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல, இதுவே போதும் போதும். இப்போ நம்மளோட குழிப்பணியாரம் வந்து ரெடி ஆகிடுச்சு, ரொம்ப சாஃப்டாக தான் வந்திருக்கு. நான் வந்து இந்த சோடா எதுவுமே ஆட் பண்ணலை. இப்போ நம்ம இட்லி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடலாமா? ஸோ நமக்கு சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சி இட்லி வந்து ரெடி ஆகிடுச்சு, சூப்பராக இருக்கும். இதை வந்து நான் நாட்டுக்கோழி குழம்பு கூட வந்து வச்சு சாப்பிட போகிறேன். உங்களுக்கு எந்த குழம்பு பிடிக்கும், சட்னி, காரமான தொக்கு, அது மாதிரி எது இருந்தாலும் நீங்கள் வச்சு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். இட்லி பொடி கூட சிம்பிளி நல்லாயிருக்கும். ஸோ இந்த ரெசிபி வந்துட்டு கட்டாயம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், மீனோட இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் சந்திப்போம். பாய், டேக் கேர்.